Hi, this is Arya. Please subscribe to TalksOfCinema. தூய கல்ச்சைக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் வர்றோம். சந்தோஷமாக இருக்கு. எம்ஜிஆர் மகன் பொன்னாம் சார் எனக்கு வந்து கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது அவரோட ஸ்டைலில் நாங்கள் நடிக்கிற படம். அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவேன். எப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படங்கள்லாம் இருந்ததோ அதே மாதிரியும் இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ நானும் கனிசாரும் அப்படின்னு காம்பினேஷன் சொல்லும்போதே சரி ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம் அது மாதிரி தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் படம் சொல்லும் அவர் கதையாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் காமெடி தான் ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்படி தான் சார் இருக்கணும். ஸோ அவர் படத்துக்கு தான் நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுதான் படத்தில் இருந்தது. ஏன்னா எனக்கும் கணேசாவுக்கும் சகோவுக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படம். என்ன புதுசாக இருந்ததுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் எல்லாருக்கும் அறிவுரைகள் சொல்லுவோம், புத்திமதி சொல்லுவோம், எல்லா படத்துலையும் எல்லாருக்கும் சொல்லுவோம். இந்த படத்தில் ஊரே எங்களுக்கு அறிவுரையும் புத்திமதியும் சொல்லுது. எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குவோம், எங்கள் அம்மாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், எங்களுக்கே புதுசாக இருந்தது சரணியம் என்ன நான் ஒன்று திட்டுறேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஸோ படம் அவ்வளோ ஜாலியாக இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனார் பொன்ராம் சார். இப்போ அஸ்டண்டர்ட்லாம் கூப்பிட்டு அவர் எல்லாத்தையும் நிற்க வச்சு எல்லாரையும் இது பண்ணார். அது வந்து ரொம்ப அஸ்டண்டர்ட் ரொம்ப கொடுத்து வச்சாங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. நானே பார்த்துருக்கேன். அது வந்து கோமே பட மாட்டார் வராது. ஒரு காஸ்டியூம் பிரச்சனை கூட வந்துச்சு. என்ன சார் மாற்றிட்டாங்க, வாட்சை மாற்றிட்டாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன் கீழே விழுணும்போது அவர் சிரிச்சுட்டு இல்லை இல்லை அதை மாற்றிடுவோம் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணார். ஸோ கோவமே வராமல் அஸ்டண்டர்ட் அவ்வளோ அழகாக அவங்க வேலை பார்க்குறதும் சரி கோவப்படாமல் ஒரு வேலை வாங்குறதும் சரி அவ்வளோ அழகாக வச்சுருந்தார். ஸோ அவர் இப்படி ஒரு எப்படி படத்தில் வந்து அவர் படம் ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி அஸ்டண்டர்ட்டும் சரி அந்த யூனிட்டே குடும்பமாக அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக கலராக பார்க்கும் அதே மூடில் தான் நடிப்போம். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் அவர் எனக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வரும்போதே அவர் முன்னாடி சொன்னது தான் எம்ஜிஆர் அவர்கள் பேர் இருக்கனால. ஏன்னா அவரோட ரசிகர் வெறியர் அவர் எம்ஜிஆர் அவரோட ரசிகர் வெறியர். அந்த பேரை சொல்லி வேற வாடான்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து போட்டார் அவர்கிட்ட. ஏன்னா படத்தில் அதில் எம்ஜி ராமச்சந்திரன் வராது, வேற பேர் தான் வரும் அவருக்கு. ஆனாலும் அதை கண்டிப்பாக சொன்னாங்க. ஏன்னா அவரோட பெரியர், ஏன்னா எம்ஜிஆர் சாரை பற்றி அவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு. தலைவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவார். ஜூனியர் எம்ஜி ராமச்சந்திரன் வரும்போது நான் அவர் ராமச்சந்திரன் கூப்பிடலாம்னு எனக்கு பயம் இருந்தது. சத்யா சந்திரன் கூப்பிடுக்கணும்னு ராமன் தான் கூப்பிடுவேன் இப்போ வரைக்கும். ராம அண்ணன் கூட சில சமயம் கூப்பிடலாம் கூட தோணும் அப்படி தான் இருக்கு. ஏன்னா அந்த மரியாதை அதை அந்த பேரை கூட களங்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற இதை இத்தனை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா. அது சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் அவருடைய மாபெரும் அவருக்கு ஒரு கிடைத்த பெரிய கிஃப்ட் அது. ஒரு கடவுள் ஆசீர்வாதம் தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அது ரொம்ப இதாக இருந்தது. சத்யராஜ் சாரோட பணியாற்றி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அத்தனை படம் ஹீரோவாக பண்ண ஒரு விஷயம். இதில் நான் டைரக்டர் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கடைசி வரைக்கும் அப்புறம் கடைசி ஒத்துக்கிட்டாரு. அது என்னன்னா நான் வந்து அவர் பேர் போடும்போது சசிகுமார் சத்யராஜன் போட்டார். நான் சொன்னேன் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குற ஒரு விஷயம் சத்யராஜ் அண்ட் சசிகுமார்னு போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை மாற்றிட்டாரு, அதை மாற்றிக்கிங்கல்ல ட்ரெய்லர் தான், தேங்க்யூ அப்படின்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரணி அம்மா எல்லாரோடையும் சிங்கம்புலி அண்ணன் நாங்கள்லாம் ஒரே இடத்துல தான் உட்காந்து சொல்லுவோம். கேரனுக்கெல்லாம் போக மாட்டோம். நாங்கள் ஒரே இதில் நானும் கனி அண்ணன் சிங்கம்புலி அண்ணெல்லாம் உட்காந்து சிரிச்சுட்டு பல விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். சத்யராச்சாரே எங்களோட வந்து உட்காந்து சாப்பிடுவார். நான் எங்கே சாப்பிட போறீங்க, வெளியில் தான் உட்காந்து நானும் வரேன்னு சொல்லுவார். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ இதாக என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் போச்சு. அப்புறம் வந்து ஹீரோயின் மிருநாளினி, நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் ஸ்பேஸ் கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஆனால் படத்தில் எடுத்தவொடனே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே பழக கூட இல்லை, ஹாய் கூட சொல்லலை. அதுக்குன்னே சாங்கு அந்த ஏர் எடுத்து பார்க்காம அந்த சாங்கை கொடுத்துட்டாங்க. என்ன சார் அதுக்குன்னே சாங், அது டூயட் சாங்குன்றீங்க, சும்மாவே ரொமான்டிக்கலாம் எனக்கு தகராறாகும், ஃபைட்டுனா போயிடுவேன். இதில் இவங்களோட இப்படி வேற நெருக்கமாக வேற வேற சொன்னீங்க, வாங்க வாங்க அப்படின்னு வாங்க கூட்டு போயிட்டார். சார் பழகிக்கலாம் சார், கொஞ்சம் பேசவாது செய்யுங்க சார், எனக்கு படபடப்பாக இருக்குது சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னாங்க. படத்தில் நான் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன், ஆனால் மாஸ்டர்
பிருந்தா மாஸ்டர் எடுக்கும்போது எங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. நெருக்கமா இருங்க, நெருக்கமா இருங்க, உங்களை வச்சு நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. ஐயோ அப்படின்னு சார், என்ன சார் இவ்வளவு நெருக்கமா சொல்றாங்க, எனக்கு வராது சார், நீங்க இது முதல் இப்ப பழகும் இல்லை என்ன இவரை போட்டு கிள்றேன், நீங்க பேசாம இருங்க அப்படின்றார். இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க பாருங்க. அவங்ககிட்ட போய் பிருந்தா மாஸ்டர் சொல்லி வேணா கொஞ்சம் வந்து நெருக்கமா வேணா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்கன்னு சொன்னோம்னா அவங்க வேணும்னு இன்னும் நெருக்கமா இருப்பாங்க. இது வேணுமா வேணாமா இல்ல இல்ல ஒன்னும் சொல்லாங்க, அவங்க பாட்டு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க. நாங்க விலகுவோம், அவங்க அசிஸ்டன்ட் கிருஷ்ணான் ஒருத்தருக்கான் நெருக்கமான, அவன் அதை விட நெருக்கமா இருப்பான். டேய் அவங்க இவ்வளவு சொல்லடா, நீ ரொம்ப க்ளோஸா போயிட்ட, கொஞ்சம் தள்ளு தள்ளுன்னு ரொம்ப நெருக்கமா போயிட்டா அவங்க எதுவும் கூட சொல்ல. ஓகேண்ணா அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி நடத்தோம். சிலதெல்லாம் வரல, மாண்டேஜ் போட்டாரு, அதனால தப்பிச்சோம். ஸோ இதே தான் எனக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மறுநாளைக்கும் கொஞ்சம் துக்கத்துக்கு, ஆமா சார் நல்லா பழகின பிறகு இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்தா சார் அப்படின்னு அது. ஸோ அப்படிதான் இருந்தது. ஸோ அவங்க நடிக்கும் போது சரி, அவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம், கிஃப்ட். ஏன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், சத்யராஜ் சார், சரணி அம்மா இவங்களோடலாம் நடிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைனா எனக்கே, நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்களும் அவர்கிட்ட அந்த டைமிங் சென்ஸ் எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் தான், எப்போதுமே கற்றுக்கிட்டு போவோம், அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது என்றைக்குமே மறக்க முடியாது. அப்புறம் வந்து அந்தோனிதாசன் சார், மியூசிக் டைரக்டர் அவர் தான். ஏன்னா ஒரு நாட்டுப்புற கலைஞன் மியூசிக் டைரக்டர் ஆனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொல்லும்போது. ஏன்னா எனக்கு அந்தோனி எனக்கு வந்து நாடோடிகள் நாடோடிகள் தாழத்தப்பட்டையில் நான் அவரும் நடிச்சிருக்கோம். ஏன்னா அவர் கொட்டு வச்சுருப்பார், அந்த வெயிலில் நாங்கள் அவ்வளோ வேணும் கஷ்டப்பட்டுருந்தோம். அவர் வளர்ச்சியை நான் பார்க்குறேன், அடுத்து பாருனாரு வளர்ந்தார்னு சொல்கிறது. ஒரு இப்படி ஒரு ஒரு நாட்டுப்புற கலைஞன் வந்து அவரை வந்து அவரும் வளராமல் அவர் சுற்றி உள்ள எல்லாமே கடல் வேந்தன் அவர் பாடலும் சரி, அம்மா அவங்க அந்த அக்கா அவங்க பாட்டு அக்கான்னு சொல்லாமக்கா அக்காவோட பாட்டும் செம்மையாக உண்மையிலே நாங்களை அன்னைக்கே பார்த்து சொல்லும்போது உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. மீனாட்சி இளையராஜா அவங்களோட சாங், அந்த பாட்டு குரல் பயங்கரமாக ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இன்னும் நிறைய மேடை பாடல்களில் பாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் முருகன் மந்திரம் எனக்கு பத்திரிக்கையாளராக தெரியும். அப்போ பத்திரிக்கை எழுதும்போது என் பாட்டு எழுத போனோம்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன சார் எப்படி சார் ரெண்டையும் எப்படி இது பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் பாட்டு அந்த வரிகள் கேட்டவங்க யாருங்க அதை எழுதுனது அப்படின்னு நான் கேட்டவங்க அந்தனி சொன்னார், முருகன் மந்திரம் அவர் எனக்கு தெரியும் நண்பர் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் வினோத், வினோத் வந்து நான் வந்து ஃபுல் படம் பண்ணியிருக்கோம், 50 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 50 நாளில் நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை, நானும் கனியும் எந்த ஆர்டிஸ்ட்டும் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா எங்கிட்ட உட்காரவே மாட்டார், வேலை மட்டும்தான் பார்த்தார், உழைப்பு உழைப்பு. அந்த யார்ட்டையும் பேசினதும் கிடையாது, சாப்பிட கூட உட்காராத, அவர் சாப்பிட கூட அவர் உட்காந்து சாப்பிட்டது கூட நான் பார்த்தது இல்லை. ஆனால் சுறுசுறுப்பாக 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சா சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட்டை உட்காந்து பேசணும், ஒரு சின்ன சேரில் உட்காந்தோம் அப்படின்ற எதுவுமே அவர் பார்க்கல, உழைப்பு மட்டும்தான் பார்த்தேன். கடைசி ஒரு நாள் கடைசி நாள் போகும்போது தான் நான் ஃபோனில் தான் பேச முடிஞ்சு, அன்னைக்கும் ஷூட்டிங் போயிட்டே இருந்தது, ஃபோனில் தான் அவருக்கு பேசினேன். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ உங்களுடைய உழைப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் என்ன எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்றதான் அடுத்த விஷயம், ஆனால் உங்களுடைய உழைப்பு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி தான் அடுத்த படத்தில் நான் வந்து ஒரு படம் சொல்லும்போது வினோதத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பண்ண போகிறோம். நாங்கள் அடுத்து ஒரு படம் பண்ணுவோம், அவர் கூட இன்னும் அடுத்தடுத்து நான் படம் பண்ணுவோம். ஸோ என்றைக்கும் மறக்க முடியாத படங்கள் இந்த படங்கள். தேட்டரில் பாருங்கள், மாஸ்க் போட்டுட்டு கவனமாக பார்க்கணும். ஸோ நிறையா இதெல்லாம் வருது, அதெல்லாம் தாண்டி தான் சினிமா என்றைக்கும் ஜெயிக்கும். சினிமாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, அது என்றைக்கும் இருக்கும். எத்தனை விஷயங்கள் வந்தாலும் டெக்னாலஜி வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கும் அழிவு கிடையாது. ஆனால் அதை மீறி சினிமா என்றும் டூரிங் டாக்கீஸ்லேருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும், சினிமான்னா ஓடிக்கிட்டு தான் இருக்கும் என்றும் அதுக்கு என்றைக்கும் அழிவே கிடையாது. இந்த படம் வெற்றியடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எம்ஜிஆர் மகன் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், எப்படா ரிலீஸ் ஆகும் படம். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஷூட் பண்ணோம், இங்கே ஒரு நர்வஸாக இருக்குது. ஸோ ஒரு இது ஒரு பெரிய ஒரு படம், நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு கேஸ்டின் க்ரூவில் வந்து சின்னதாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்போதான் வந்து எனக்கு படம் தெலுங்குல அப்போ தான் ரிலீஸ் ஆக போச்சு. ஸோ அது சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு என்னை நம்பி
நான் இந்த ரோலில் ஃபிட் ஆவேன். பிகாஸ் பொன்ராம் சார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேசிங், ப்ளஸ் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூடலாம் கம்பீட் பண்ணி நடிக்கணும். ஸோ அந்த எங்கேயோ சின்னதாக ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என்னோட பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க, நான் தெலுங்குல போயிட்டு ஹாஃப் சேர்லாம் போட்டு நடிச்சுட்டு வரும்போது படம் நல்லா இருக்குமா பட் நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்ல என்ன ஹாஃப் சேர் எல்லாம் போட வச்சு அழகா ஒரு கிராமத்து போனா காமிச்சு என்னோட பாட்டி ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்ச பொன்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு படம் புரியும். அண்ட் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் தமிழ்ல வந்து ஒரு தமிழ் பொண்ணா இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து லான்ச் ஆகி எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசி சார் பத்தி சொல்லணும்னா ஒரு கோஸ்டாரா எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேசிங், அவர்கிட்ட பேசும் போதா இருக்கட்டும் ரொம்பவே வந்து ரொம்ப நாள் பழகின ஒரு பர்சனோட இப்படி பேசும்போது என்ன ஃபீல் வருமோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துருவாரு சசி சார். ஸோ நான் நல்லா நடிச்சிருக்கேனா அதுக்கு அவரும் ஒரு ரீசன், பிகாஸ் அந்த ஸ்பேசிங் இல்லைன்னா என்னால் வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி சத்யராஜ் சாராக இருக்கட்டும், சரண்யா மேமாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஒரு ஒரு சீனில் வந்து ஓவர் ஷைன் பண்ணி நடிக்கிறது எப்படி சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது எனக்கு இந்த படத்தில் நடிக்கும் போது, ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூடலாம் வந்து இப்போ தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து எனக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அண்ட் அழகான பாட்டு எனக்கு கொடுத்த ஆண்டனி தாசன் சாருக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் செட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கம் புலி சாருக்குலாம் இருக்கும்போது ஜாலியாக ஒரு பாட்டு பாடிட்டு செட்டை கலகலன்னு வச்சுருப்பாரு. அண்ட் எல்லா ஏடிஸுக்குமே, ஏன்னா அவங்களெல்லாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவங்க டெய்லியுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க காலையில் 5 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வரும்போதுலாம் ஐயோ சார் ஏன் டெய்லியும் இவ்வளோ காலையிலே கூப்பிட்றீங்கன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் செந்தில் அண்ணா ஸ்பெஷலாக சொல்லணும், ஏன்னா அவரு தான் வந்து நான் மோட்டிவேட் பண்ணி இந்த படம் பண்ணால் நீ சூப்பராக வருவ அது இது சொல்லிட்டு எப்பயுமே நான் மோட்டிவேட் பண்ணிட்டு என்னை ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கிற பர்சன். அண்ட் கேமராமேன் வினோத் சார் என்னை அழகாக கேப்சர் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ கண்டிப்பாக 23rd அன்னைக்கு படத்தை போய் பாருங்க, ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் நான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்க சினிமாவுக்கு வாங்க, உங்களை நாங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டதுனால நானும் என்னோட எஃபர்ட் போட்டு எதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ 23rd அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து சேஃபாக படத்தை பாருங்க. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது மறந்துட்டேன்னா உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. தூய கல்ச்சருக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.